யாரு என் தலையில் அடித்தது? யாரது? யாரது? ஏதாவது பேய் பிசாசு அடித்திருக்குமா? பேய் பிசாசு இல்ல பகவான், உன் விதியை மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். பகவானா? அப்படி நீங்கள் தான் பகவான் என்றால் ஏன் என் கண்ணுக்கு காட்சி தராமல் இருக்கிறீர்கள்? அப்படியா? அதாவது நான் உனக்கு காட்சி அளிக்க வேண்டுமா? ஆம் பிரபு. இதோ உனக்கு காட்சி அளிக்கிறேன். ஒரு பொற்காசை எனக்கு காற்றில் அனுப்பிவேன். ஒரு பணமா? ஆம், ஒரே ஒரு பொற்காசு. சரி பிரபு, தங்கள் விருப்பப்படியே நான் செய்கிறேன். இந்தாருங்கள் பிரபு, நீங்கள் கேட்ட ஒரு பொற்காசு. என்னுடைய பொற்காசு எங்கே போய்விட்டது? என்னிடம் வந்துவிட்டது. கூடாது, நீ மேலே பார்க்க கூடாது. நானே உன்னை மேலே அழைத்துக் கொள்வேன். மூடனே, உன்னுடைய விதியில் ஒரு மிகப்பெரிய புதையல் எழுதப்பட்டிருக்கிறது. தங்க முத்திரைகள், ரத்தினங்கள். சரி பிரபு, மிகவும் சந்தோஷம். பிரபு, புதையல் எங்கிருக்கிறது என்று கூறுங்கள். பசிக்கு உனக்கு அமிர்தம் கேட்கிறதா? மூடனே, முதலில் 5 10 பைசா நாணயங்களை போடு. என்னது, 5 10? அதை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? உனக்கு புதையல் வேண்டும் என்றால் நான் கேட்டபடி நாணயங்களை அர்ப்பணம் செய்துவிடு. பிரபு, தங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கவா? நான் தங்களுக்கு பணத்தை குறைவாக அளிக்கவா? உடனே, நீ எதையுமே அளிக்க வேண்டாம். சொல் உன்னுடைய எண்ணத்தை. மாற்றிக்கொள். மணியுங்கள் பிரபு, மணியுங்கள். நீங்கள் கோபித்துக் கொண்டீர்களா பிரபு? இந்தாருங்கள் நீங்கள் கேட்ட பணம். புதையல் எங்கிருக்கிறது என்று கூறுங்கள். முதலில் கண்களை மூடு. தப்பிக்கலாம், அவன் பிடித்து விடுவான். என்னுடைய பணம். உங்களால் அந்த கயிற்றை கூட ஒழுங்காக பிடிக்க முடியவில்லை. என்னை மாட்டி விட்டீர்கள். இதோ இருக்கிறானே, இவனால் தான் அப்படி நடந்தது. இவன் தான் பாம்பை கண்டதும் கயிறை விட்டு விட்டான். இப்போது நான் உன்னை அடிக்கப் போகிறேன், நீ மேலே பறந்து விடுவாய். வாருங்கள், ஓடலாம். செல்லுங்கள். அடே மூடர்களே, பானையை பிடிக்காதீர்கள், அவனை பிடியுங்கள்.
நீ அந்த பக்கம் செல். என்ன இப்படி நீ அடிக்கடி கீழே விழுந்து விடுகிறாய்? மாட்டிக்கொண்டாயா?